வணக்கம் நண்பர்களே. கோழிக்கறினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த கோழிக்கறியில நமக்கு இறைப்பைன்னு ஒன்றை வந்து தருவாங்களே, அந்த இறைப்பையை எப்படி செய்யறதுன்றதுதான் பார்க்க போறீங்க. இறைப்பையோட கிளீனிங் வந்து ரொம்ப ஈஸிங்க. இறைப்பையோட மேல் பாகத்துல இருக்கிற அந்த கொழுப்புகள்லாம் தேவையற்ற கொழுப்புகள், இது முழுமையா நீக்கிடணும். நீக்கின பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தட்டையா இருக்கும், அதோட குறுக்கு வாட்டில நம்ம வெட்டணும். பாருங்க, அந்த ஓரமா இருக்கிறது நல்ல திக்கான மசில்ஸ் இருக்கியா, இதுல வந்து ஓரமா கொஞ்சம் கீறி பாருங்க. ஓப்பன் ஆகலைன்னா கொஞ்சம் லைட்டா கீறுங்க, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே ஓப்பன் ஆகும். ரொம்ப டீப்பா கீறினீங்கன்னா அந்த உள்ள இருக்க இறைப்பையோட இதுவும் கிழிஞ்சி உள்ள இருக்க தீனியெல்லாம் வெளியில வந்துடும். இந்த மாதிரி சாஃப்டா ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது அழகா அப்படியே எடுத்து நீக்கிடலாம். இதுல எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காதுங்க, சூப்பரா வந்துருச்சு பாருங்க. எங்கேயாவது அப்படி மஞ்சளா ஒன்னு ரெண்டு இடம் ஒட்டி இருந்தா கூட அதை நல்லா கையாலேயே சுரண்டி எடுத்தீங்கன்னாலே போயிடும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணும் போதே அங்க இங்கன்னு ஒட்டி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கொழுப்புகளையும் நீக்கிட்டீங்கனாலே இறைப்பைய ரொம்ப ஈஸியாவே நம்ம கிளீன் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான சைஸ்ல அதை பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஆட்டுக்கறி எப்படி இருக்கோ அதே மெத்தட்ல தாங்க. இது கொஞ்சம் ரஃபா இருக்கும் இந்த கறி, இது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணும். இது எப்படி சமைக்கிறதுன்றது வரக்கூடிய வீடியோக்குள்ள நீங்க முழுமையா பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸ்ல இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரசித்து சமைத்தா ருசித்து சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.